ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ் பேஸ் தாங்க. நம்ம சேனலில் டிஃபென்ஸ் பேஸை பற்றி போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பயங்கரமான பேஸ் காமிச்சே ஆகணும்னு இந்த வீடியோ நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சிஓசி அக்கௌண்ட் என்னோடது இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்டோட தான். நம்மளுக்கு வீடியோ பண்ண இவர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாருங்க. முடிஞ்சால் இவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சொன்ன டிஃபென்ஸ் பேஸ் இது தாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சொன்ன டிஃபென்ஸ் பேஸில் நம்மளோட ஆப்போனன்ஸ் எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க காமிக்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ எடுத்திருக்காங்க? 1 star 79%, 2 star 1 star 2 star அந்த மாதிரி தாங்க எடுத்திருக்காங்க. யாருமே 3 star எடுக்கவே இல்லைங்க. நான் லாஸ்ட் டைம் டிஃபென்ஸ் ரிப்ளை பற்றி வீடியோ போடும்போது ஏதாவது ஒரு மொக்க ரிப்ளை தாங்க உங்களுக்கு எடுத்து போட்டேன். அப்போ தான் நம்ம பேஸ் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும்னு. ஆனால் இந்த வீடியோவில் நான் அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லைங்க. கொஞ்சம் நல்ல அட்டாக்காகவே உங்களுக்கு காமிக்கலாம் தாங்க இருக்கேன். நம்மளோட ஆப்போனன்ஸ் பண்ண எல்லா அட்டாக்குமே நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான அட்டாக் தாங்க காமிக்க போகிறேன். 80 bowler வச்சு 89% எடுத்திருக்காருங்க நம்மளோட ஆப்போனன்ட்டு. இவர் எந்த மாதிரி அடித்து நம்மளோட பேஸில் 89% எடுத்திருக்காரு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவே 80 bowler தாங்க. அந்த வீடியோவில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும்னு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க. அந்த வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலாம். இந்த ரைட் சைடில் ஐ பட்டனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அட்டாக் ரீப்ளேவை நான் என்னோட வாய்ஸை கொடுத்து சொதப்ப விரும்பலைங்க. ஸோ அதனால் இந்த அட்டாக் ரீப்ளேவை என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாமலே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டிஃபென்ஸ் பேஸில் ஆப்போனன்ட் அடித்த பெஸ்ட்டு கிரவுண்ட் அட்டாக் ரிப்ளை தாங்க நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட டிஃபென்ஸ் பேஸில் ஏர் அட்டாக் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த அட்டாக்கில் நம்மளோட ஆப்போனன்ட்டு இ ட்ராகன் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காருங்க நம்மளோட பேஸை. இந்த பயங்கரமான இ ட்ராகனை வச்சு எப்படி அட்டாக் பண்ணணும்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி அட்டாக் பண்ணணும்னு நம்மளோட சேனலில் வீடியோ போடலாமா வேணாமான்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு தோணுச்சுனாலும் அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காகவும் ஒரு வீடியோ செப்பரேட்டாக நம்ம சேனலில் போட்டுடலாம். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நான் ஃபார்மிங் பேஸ் பற்றி தாங்க வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், டேய் நாங்களாம் வார் அதிகமாக ஆடுவோம்டா, எங்களுக்கு இந்த ஃபார்மிங் பேஸ்லாம் தேவையில்லை, ஏதாவது ஒரு பயங்கரமான வார் பேஸாக பார்த்து எங்களுக்கு ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்டயே 4-5 வார் பேஸ் இருக்குங்க. அதுலேருந்து எதாவது ஒன்று எடுத்து போட்டு இதான் ஒரு பயங்கரமான வார் பேஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டுலாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி வீடியோ போட ஆசைப்படலைங்க. ஏதாவது ஒரு பயங்கரமான வார் பேஸை எடுத்துகிட்டு அதை ஒரு 4-5 வாரில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு நல்ல நேரமாக பார்த்து ஒரு பயங்கரமான வார் பேஸை நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானே அமைக்க விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் டப்புன் டான் வந்து நிற்கும். நம்ம சேனலில் நான் டெய்லியும் கரெக்டாக 5:30 டெய்லியும் வீடியோ போட்டுருவாங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற எந்த வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க.
நம்மளோட டிஃபென்ஸ் ஸ்பேஸ்லேயே அதிக பர்சன்டேஜ் எடுத்த அட்டாக் ரிப்ளை தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உடனே இதை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க, இது ஒரு மொக்க பேஸ் அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நம்மளோட டிஃபென்ஸ் ஸ்பேஸில் அதிகபட்சம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால தாங்க இந்த ரீப்ளேவை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டிஃபென்ஸ் பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களானோ நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க நீ வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.